everyone. Actually, இப்ப பாத்தீங்கன்னா bless day இல்ல. Bless night ஆயிட்டு படுக்க போறோம். انا கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆகர்ஷ்க்கு என்னடான்னா டெய்லி வந்து ஒரு ஸ்டோரி படுக்கறாங்க. ஃபிரெஞ்சுக்கு ஃபிரெஞ்சுக்கு. அது வந்து ஆன்லைன் ஒரு ஒரு கிட்ஸ் ஒரு ஸ்கூல் வெப்சைட்ல அத அவங்க தருவாங்க. அதுக்கு எல்லா பாஸ்வேர்ட் எல்லாம் தந்துட்டு அதுல நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அதை ஒன்று சூஸ் பண்ணிட்டு வாசிச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை சப்மிட் பண்ணிட்டேன். டீச்சர் வந்து செக் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு எப்படி அவங்க ரீடிங் என்ன மாதிரி இருக்கு, ஒரே லெவல்ல போயிட்டு இருக்காங்களா, அவங்களோட கிரேடுக்கு ஏற்ற லெவல்ல இருக்கான்னு பாக்குறதுக்காங்க. எப்படி நைட்டும் இது செய்வோம். இன்னைக்கு இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும் போல எங்களுக்கு இருந்துச்சு. சரி பாக்கலாமேன்னுட்டு உங்களோட வந்து இப்போ ஷேர் பண்ணுறோம். இதான் அந்த வெப்சைட். என்டர் பண்ணா இந்த இருக்கு எல்லா ஸ்டோரியும் ஒரு ஒரு லெவலில் இருக்கு. யா ஒரு ஒரு கலர் இருக்கு. ஒரு ஒரு கலருக்கும் இப்படி ஏபி அப்படி இருக்கும். ப்ளூ நடுவில் ஒன்று ஏன் ப்ளூ ஒரு ப்ளூ எடுத்து அதுக்குள்ள நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இது எல்லாமே ஃப்ரெஞ்ச். க்ரீனாக இருக்கிற எல்லாம் நான் ஆல்ரெடி வாசிச்சு அனுப்பிட்டேன். ஓகே மாஸ் இருக்கும். இல்லை இல்லை வேற வேற இதில் படிச்சாச்சு. இந்த ப்ளூவில் இதுலேயும் இது இந்த ரெண்டு ப்ளூலையும் ப்ளூ பீல இருப்போம். Blue bee, animals the zoo. இது என்னது? Animal. Little animals of the farm. ஒரு கதை சொல்லட்டுமா? இப்போ நாங்களும் உங்களோட சேர்ந்து சாரி நீங்களும் எங்களோட சேர்ந்து ஸ்டோரி கேளுங்க. இன்னைக்கு ஸ்டோரி டைம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி ஃபுல்லா கேட்கணும். அப்பதான் இந்த French pronunciation இந்த word எப்படி கரெக்ட்டா சொல்றீங்களா அதை பார்த்து எடுத்துக்கலாம். Les petits animaux de la ferme. Par Gibert. La poule pond ses œufs dans un nid. Un étang, des poules, des canards. Les petits animaux de la ferme, par Jade. On est à la ferme aujourd'hui, on va voir plein de petits animaux. La poule pond ses œufs dans un nid. அம்மா சொல்லிட்டு இருக்கேன் அது கேட்டு இப்போ வந்துட்டு அந்த அது அதெல்லாம் நீங்க ஃபுல் ஸ்டாப்ல நீங்க நிக்காம கம மாதிரி போயிட்டே இருக்கீங்க. தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் சிரிக்க சரியா சும்மா சரியா என்னது On va voir les petits de la vache maintenant. Les petits de la vache s'appellent un veau, un mouton, des vêtements, des œufs. Wouhou! Wouhou! On est dans la main. On est là. On est là. On est là. Ok. Les petits animaux de la ferme. Par Jade. Si, on est à la ferme aujourd'hui. Ils sortent des œufs de leur mère. தெரியும் சேவ் பண்ணி இங்க எவ்வளவு புக் இருக்கு பாப்போம். இல்ல 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 இருக்கு இருக்கு அவ்வளவு தூர் படிச்ச மாதிரி ஓ இல்ல இருக்குமா நிறைய இருக்கு கிரீன் எல்லாம் இல்ல அவ்வளவுமே அவர் படிச்சது படிச்சு அந்த ப்ளூ எல்லாம் இருக்கு. அது வந்து டீச்சரோட கமெண்ட்ஸ் அவங்க ஃபீட்பேக் தருவாங்க அந்த சைடுல. இன்னைக்கு முடிஞ்சி சைன் அவுட் பண்ணிரலாம். ஓகே கம் ஆன் பை பை க்ளோஸ் பண்றது. அவ்வளவு ஒரு ஆர்வம் ஆர்வமா டக்கன்னு
ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீடிங் டைம் முடிஞ்சிச்சு, அப்படியே முடிச்சிட்டோம். ஒரு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்படியே டெய்லி ஒன்று ஒன்று வாசிக்க வேணும். அதனால நாங்கள் வந்து நைட் டைமை சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதை வாசிச்சுட்டு அப்படியே படுத்தா நல்லா நித்திரையும் வரும். அவருக்கு ஃப்ரெஞ்சு ரீடிங் தான் இருக்குது, சம்டைம்ஸ் இங்கிலீஷும் படிப்போம். இங்கிலீஷ் புக் நான் சில உள்ள வந்து தமிழ் கதைகளும் அவங்களுக்கு சொல்லுவேன். அந்த ஒரு குட்டி டிவி ஒன்று இருக்குது, வச்சுருக்கோம். அதில் வந்து நல்ல நல்ல கார்ட்டூன்ஸ், நல்ல நல்ல கார்ட்டூன்ஸ்னால் ஏதாவது அதில் ஒரு குட்டி ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன்ஸாக வச்சுருக்கோம். அதை லைட்டாக போட்டுட்டு அப்படியே படுப்போம். ஏன்னா எங்களுக்கு சத்தமே இல்லாமல் படுக்க ஒரு மாதிரி இருக்குமா, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இந்த நல்லாவே நடந்துச்சு, நல்லாவே எங்களுக்கு கடவுள் தந்திருந்தா, நாங்கள் சேஃபாக இருந்தோம். அதே மாதிரியே நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாவ் எ பிளஸ்டே. குட் நைட் அடி, குட் நைட் அடி.